फ्रेंड्स எங்கள் கேபிஎஸ் அஸ்ட்ராலஜி அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்க மேலும் எங்கள் குறை நிறைகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோல நாங்கள் சொல்ல வருவது நம் உலகை பல நட்சத்திரங்கள் சுற்றி வருகின்றன அந்த நட்சத்திரத்தின் அலைகள் நம் பூமியின் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன அதிலும் முக்கியமாக 27 நட்சத்திரங்கள் நம் பூமியின் மீதும் சந்திரன் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதனை நம் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி நம் முன்னோர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் பூமியில் எந்த நட்சத்திரத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அப்போது பிறக்கும் குழந்தையின் பண்புகள் அதை ஒற்றி இருக்கும் எனவே இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரத்தை சார்ந்த 24 புதுமையான தகவல்களை குறிப்பிட்டுள்ளோம் அதனை பார்ப்பதற்கு முன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா முழு வீடியோக்கான லிங்க் மேல இருக்க ஐ பட்டன்ல இருக்கு கிளிக் செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க தகவல் ஒன்று நட்சத்திரத்தின் அமைப்பு உங்கள் நட்சத்திரத்தின் அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் திருவோண நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களின் கூட்டமாகும் இந்த நட்சத்திரம் மனித காது போல ஒளியானது காட்சியளிக்கும் இந்நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாகும் தகவல் 2 நட்சத்திர மலர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வகையான பூக்கள் உண்டு அதனை பூஜையில் பூஜை செய்யும் போது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் உங்கள் நட்சத்திரத்துக்கான பூ சிவப்பு ரோஜா பூ தகவல் 3 நட்சத்திர மரம் முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான மரத்தை வளர்த்து வரும்போது உங்கள் வாழ்வு வளம் பெறும் உங்கள் நட்சத்திரத்துக்கான மரம் எருக்க மரம் தகவல் 4 நட்சத்திர பறவை முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவையை துன்பம் தராமல் பார்த்துக் கொள்ளவும் உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவை நாரை தகவல் 5 நட்சத்திரத்துக்கான விலங்கு உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்குகளை துன்பம் தராமல் பார்த்துக் கொள்ளவும் உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்கு பெண் குரங்கு தகவல் 6 ருத்ராட்சம் என்பது சிவனின் வடிவமாக கருதப்படுகிறது ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிகப்பெரிய புண்ணியமாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தில் பல முகங்கள் உள்ளது உங்கள் நட்சத்திரத்துக்கான ருத்ராட்சம் 2 முக ருத்ராட்சம் தகவல் 7 உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டக்கல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வகையான அதிர்ஷ்டக்கல் இருக்கின்றது அவை கிடைப்பது ரொம்ப கடினம் அக்கல்லை நம்மிடம் வைக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் சற்று அதிகமாக கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டக்கல் முத்து தகவல் 8 உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறம் உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறத்தில் ஆடைகளை அணிந்து வரும்போது அதிர்ஷ்டம் சற்று அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தகவல் 9 நட்சத்திரத்துக்கான கணம் ஒவ்வொரு மனிதருக்கும் 3 விதமான குணங்கள் கொண்டிருப்பார்கள் அவை தேவகுணம் மனிதகுணம் அசுரகுணம் இவை உங்கள் நட்சத்திரத்தை கொண்டுதான் உங்கள் குணம் கணமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரத்துக்கான கணம் தேவகணம் தகவல் 10 நட்சத்திர பொருத்தம் நீங்கள் சேரக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இருவருடைய பலம் அறியப்படுகிறது உங்கள் நட்சத்திரத்துடன் சேரக்கூடிய நட்சத்திரங்கள் வலிமையான நட்சத்திரங்களாக இருந்தால் உங்களுடைய இணைப்பு வலிமையாக இருக்கும் அவ்வாறு இணையக்கூடிய இணைப்பு திருமணமாகவும் இருக்கலாம் தொழிலாகவும் இருக்கலாம் உங்களுக்கான வலிமை தரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரத்துடன் இணையக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசீரிசம் 1-2 பாதங்கள் மற்றும் அனுச நட்சத்திரம் தகவல் 11 நட்சத்திரத்தை சார்ந்து உங்களுடைய குணம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மனிதருடைய குணங்கள் சில மாற்றங்கள் இருக்கும் மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் உள்ளது அதன்படி நாம் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறக்கிறோமோ அதன்படி நமக்கு குணங்கள் அமைகிறது எனவே நட்சத்திரத்தின் குணங்கள் பொதுவாக இருந்தாலும் நாம் பிறந்த பாதத்தின்படி குணங்கள் சற்று கூட குறைவாக இருக்கும் எனவே இதை தெரிந்து கொண்டு நாம் தீய குணங்களை கட்டுப்படுத்தி நல்ல குணங்களை கொண்டு வர முயற்சி செய்வோம் இப்போது
திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள். சுகத்தை விரும்புபவர்கள், குடும்பத்தை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். திருவோண நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனக்காக வாழ்பவர்கள், காரியத்தில் வல்லவர்கள், உடல் நலக்குறைவு அடிக்கடி ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும், தலைமை தாங்கும் பண்பு இயற்கையாகவே இருக்கும், திறமைசாலியாக இருப்பார்கள். திருவோண நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தர்மம் கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும், கோபகுணம் உடையவர்கள். திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பாசமுடையவர்களாக இருப்பார்கள், கோபம் அதிகமாக இருக்கும், நட்பு மிக்கவர்களாக இருப்பார்கள், குடும்பத்தில் அதிக நேசமுடையவர்களாக இருப்பார்கள். நட்சத்திர பெயர். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில எழுத்துக்களின் ஒளி வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒளிகளை கொண்ட எழுத்துக்களை கொண்டு பெயர் வைக்கும்போது அப்பெயரானது மேன்மை அடைகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது ஜி, ஜே, ஜோ, கா என்ற ஒளியில் வரும் எழுத்துக்களின் பெயர் வைக்க வேண்டும். நட்சத்திர தெய்வம். உங்கள் நட்சத்திரத்திற்கான தெய்வத்தை அடிக்கடி வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். உங்கள் நட்சத்திரத்திற்கான தெய்வம் ஸ்ரீ ஹயக்கிரவர். உங்கள் நட்சத்திர தெய்வமான ஸ்ரீ ஹயக்கிரவர் மந்திரம். வனிஸ்வராயே வித்மஹே ஹயக்கிரவாய தீமஹே தன்னோ ஹயக்கிரவாஹ ப்ரசோதய. உங்கள் நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு தலம். நீங்கள் அடிக்கடி உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு செல்லும் போது தீமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு தலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ் பெருமாள் திருக்கோவில், திருப்பார்கடல், பின்கோடு 63258. திருவோண நட்சத்திரத்துக்கான மந்திரம். ஓம் மகாஸ்ரோணய வித்மகே புண்ணியஸ்லோக தீமகே தன்னோ ஸ்ரோண பிரசோதயா. உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர். உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தரை நீங்கள் அடிக்கடி வணங்கி வர உங்கள் வாழ்வு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் தட்சிணாமூர்த்தி சித்தர். உங்கள் நட்சத்திர சித்தரான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சித்தர் மந்திரம். ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சித்த குருசாமியே சரணம் சரணம். நட்சத்திரத்தின் அதிபதி. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நவகிரகங்களின் கடவுள் ஒருவர் அதிபதியாக இருப்பார்கள். இவர்களை அடிக்கடி வணங்கி வரும்போது நம்முடைய பாவ சுமைகள் சற்று குறைய அருள் புரிவார்கள். இப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திர பகவான். நட்சத்திர தேவதை. உங்கள் நட்சத்திரத்துக்கான தேவதையை வணங்கி வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார்கள். உங்களுக்கான நட்சத்திர தேவதை விஷ்ணு. 21. ராசி மற்றும் ராசி அதிபதி. சூரியனை பூமி சுற்றி வரும் நீள்வட்ட பாதையை ராசி வளையம் என கூறப்படுகிறது. அதன்படி அந்த நீள்வட்ட பாதையை 12 பிரிவுகளாக பிரித்து அதற்கு 12 ராசியாக பிரிக்கப்படுகிறது. இதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் 1 அல்லது 2 நட்சத்திரத்துடைய கதிர்வீச்சுகள் பூமிக்கு வரும். இதன்படி நட்சத்திரங்களுக்கான ராசி பிரிக்கப்படுகிறது. இப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசியும் மற்றும் ராசி அதிபதி பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் மகர ராசியாகும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். 22. புராண காலத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர். உங்களுடைய நட்சத்திரத்தில் புராண காலத்தில் பிறந்தவர் யார் என்று தெரியுமா? இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். வாமனன் மற்றும்
ராவணனின் தம்பி விபூஷணன். தகவல் 23. உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த பிரபலம். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த பிரபலமானவர் யார் என்று தெரியுமா? அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக்கான். தகவல் 24. உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்கள். உண்மையாக, நேர்மையாக, கடினமாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் வெற்றி உங்களை தேடி வரும். இருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்களை செய்யும் போது வெற்றி மிக விரைவில் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில் சுரங்கத் தொழில், இயந்திர தொழில்கள், எண்ணெய் தொழில்கள், இவை சார்ந்த தொழில்கள். உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் கஷ்டகாலமாக இருக்குதா? உங்களுக்கு மனசும் உடலும் மிகவும் கவலையாக இருக்குதா? எந்த ஒரு செலவும் செய்யாமல் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்க ஐ பட்டனும் அல்லது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரெண்டாவது லிங்கை கிளிக் செஞ்சு பாருங்கள், பயன்பெறுங்க.